சொல்லாமல் மின்வெட்டு இருக்குது, சொல்லிகிட்டு இருக்கிற மின்வெட்டு இருக்குது. அது இல்லாமல் மின்வாரியம் தொடர்பாக, மின் இணைப்பு தொடர்பாகவும், மின்சாரம் தொடர்பாக நிறைய பிரச்சனை. யார் அணுகிறது, எங்கே அணுகிறது, போய் அணுகினாலும் சரியான நிவாரணம் கிடைக்குதா இல்லையாங்கிறது தெரியல. அதுக்காக நாங்கள் சேலத்தில் மின் நுகர்வோர் மையம்னு ஒரு ஆரம்பித்து, மின் நுகர்வோர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, மின் நுகர்வோர்கள் சந்திக்கின்ற இன்னல்கள் இருந்தாலோ, இல்லை மின்சார வாரியத்தில் தீர்க்கப்படாத குறைகள் இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கும், ஒரு வழிமுறை சொல்கிறதுக்கும், அவங்களால் முடியாத பிரச்சனைகளை ஒருவேளை அணுகி மின்சாரத்தில் வாரியத்தில் கூறுறது தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தாலும் எங்ககிட்ட வந்தால், நாங்கள் எங்கள் சேலம் மின் நுகர்வோர் மையம் மூலியமாக தகுந்த மின் வாரியத்துக்கு கடிதம் மூலமாக அனுப்பி அதிகாரிகள்கிட்ட பேசி சரி பண்ணிட்டு வரோம். கடந்த 1.5 வருடங்களாக செஞ்சுட்டு வரோம். எங்களுடைய நோக்கம் இதுதான். இது தொடர்ந்து செய்கிறோம். நன்றி. வணக்கம். சேலம் மின் நுகர்வோர் மையம் கன்சியூமர் வாய்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக இன்று ஜென்னிஸ் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் மின்துறை தொடர்பான குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்கும் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இங்கு அழகாக நடைபெற்றது. இதை ஏற்பாடு செய்த சேலம் கன்சியூமர் வாய்ஸுடைய நிர்வாகி மிஸ்டர் பூபதி சார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் சோலாரை பற்றி அநேக விளக்கங்களை எங்களுக்கு எடுத்து கூறின சார் அவர்களுக்கும் ஜெனிஸ் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ப்ரோக்ராம் ஆனது எலக்ட்ரிசிட்டியில் நிறைய இப்போ வந்து நமக்கு ஃபால்ஸ் வருது, நிறைய குறைகள் ஏற்படுகின்றது. அந்த குறைகளுக்கு எப்படி எப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்க அனைவரும் அநேக கொஸ்டின்களை எழுப்பினார்கள். அந்த கேள்விகளுக்கான அழகான பதில்களை நமது பூபதி சார் அவர்களும், சோலார் சிஸ்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சார் அவர்களும், அட் த சேம் டைம் ஓய்வு பெற்ற மின் அதிகாரி அவர்களும் அழகாக எடுத்துரைத்தார்கள். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த ப்ரோக்ராமை எங்கள் இடத்துல வந்து சேர்ந்த பூபதி சார் சில வார்த்தைகளை கூறுவார்.